ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிளாக் வாரியர்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வந்து எதுக்கு நடத்துறாங்க அண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்னா என்ன இதில் என்னென்ன யூசஸ் எல்லாமே இருக்கு இப்படின்னு வேறு சந்த டீடெயில்ஸ் தான் டிஎன்இ பேஸ் டூ கவுன்சிலிங் பத்தி இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு இந்த ஃபேஸ் டூ கவுன்சிலிங் ஏன் வந்து இந்த ஃபேஸ் டூ கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் படிக்கிறோம் பேராமெடிக்கல் வெட்டினரி இது மாதிரியான கோர்சஸ் எல்லாமே பேசினா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ அந்த கவுன்சிலிங் வர வரைக்கும் ஒருவேளை மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் இன்ஜினியரிங்கே வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க ஸோ ஒரு அது கிடைக்கல அப்படின்னா இந்த சீட்ஸில் வந்து நம்ம அப்படியே வந்து ஃபில் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஸோ அப்படி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு அவங்க இஷ்டப்பட்ட கோர்சஸ் வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னா இந்த சீட்ஸை வந்து வேக்கம் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி எல்லாமே வந்து அன்ஃபில்டாக இருக்க சீட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாகவே நிறைய சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமையும் இருக்குது அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இப்போ நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறனால தான் இந்த ஃபேஸ் டூ கவுன்சிலிங் வந்து இப்போது அறிவிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இந்த கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டியே வந்து ஏன் ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து என்ன யார் ரேங்கிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கூட அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டாப்பில் வரல ஸோ நிறையா காலேஜஸ்க்கு அப்புறமா தான் அண்ணா யுனிவர்சிட்டி இருக்குது இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி நிறையா பேர் வந்து சீட்ஸ் ஃபில் ஆகாமல் அப்படியே விட்டுட்டு போகிறனால தான் ரேங்கிங்கும் வந்து அடிப்படுது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபேஸ் டூ கவுன்சிலிங்கும் நடக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் மாதிரி ஃபோர் ரவுண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது ஸோ இந்த ஃபேஸ் டூல வந்து ரெண்டு ரவுண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கவுன்சிலிங்கெல்லாம் என்னென்ன யூஸஸ் ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஆசைப்பட்ட காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு ஜாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணியிருப்பாங்க பட் அந்த காலேஜஸ் வந்து கிடைக்காம போயிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும் நல்லா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் வந்து அட்மிஷன் ப்ராசஸில் இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸில் டிலே பண்ணனால உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஓவர் ஆயிருக்கலாம் ஏன்னால் அது மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை தேர்ட் இல்லைனா செகண்ட் ஸ்டேஜ் யூனிவர்சிட்டிஸில் தான் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை செகண்ட் ரேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பெஸ்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் வந்து உங்களுக்கு ஃபேவரட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அதனால் பெஸ்ட்டு மார்க்ஸ் இருந்தும் நான் பெஸ்ட்டு காலேஜை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இதுதான் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் ஒனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் ஃபேஸ் டூலேயும் அப்ளை பண்ண முடியும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ அப்படி வந்து ஃபேஸ் ஒன்னில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பட் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் ஜாயின் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஃபேஸ் ஒன்னில் அப்ளை பண்ணி உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதான் ஃபேஸ் டூ கவுன்சிலிங்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும் இப்போ வந்து எதுக்கு இந்த ஃபேஸ் டூ கவுன்சிலிங் அண்ட் எப்படி நடக்கும் அண்ட் இதில் என்னென்ன யூஸஸ் அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லிட்டு இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வந்து இதுக்கான எந்த அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட்டும் வரலை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் எம்பிபிஎஸ் பாராமெடிக்கல் அக்ரி வெட்டினரின் இப்படி எந்த கவுன்சிலிங்கும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறனால ஸோ இதுக்கும் வந்து இன்னும் டேட்ஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல ஸோ எப்படின மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் சொல்லாமல் வெயிட் இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் மெடிசன் இது மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா தான் இதுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஸோ இன்னும் வந்து இதுக்கு எதுவுமே அலாட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கல எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லலை தென் இப்போ வந்து என்ன டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னா நான் இப்போ ப்ரைவேட் காலேஜில் வந்து இருக்கேன் ஸோ அகெயின் வந்து நான் இந்த ஃபேஸ் டூ கவுன்சிலிங்கு கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபேஸ் ஒன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அண்ட் அலாட் பண்ண காலேஜில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு வேளை எனக்கு வந்து இப்போ வேறு ஒரு காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்கே இருக்க ஃபீஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அண்ட் இப்போ வந்து நான் இதே வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அங்கே அப்படியே ஜாயின் பண்ண முடியுமா அதே உங்களுக்கு வேறு வேறு எல்லாமே வந்து சிலபஸ் இருக்காதான் இப்படி வேரியஸான டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதுக்கான எல்லாமே வந்து டிஎன்இஏ வந்து ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மெடிக்கல் எம்பிபிஎஸ் இது மாதிரியான கவுன்சிலிங் பற்றினா எல்லா இஷ்யூஸும் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா டிஎன்இ வந்து இதுக்கான எல்லா ப்ராஸ்பெக்டர்ஸும் ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீஸ் அதை பற்றி எல்லாமே வந்து நீங்கள் கவலைப்பட வேணால் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க அண்ட் சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வேளை அட்டானமஸ் காலேஜில் படிச்சிருக்கீங்க இல்லை ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிருச்சு அப்படின்னாலும் அதை பற்றி டிஎன்இஏ வந்து அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அண்ட் எல்லா பேசிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே வரி பண்ணிக்க வேணாம் ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபேஸ் டூ கவுன்சிலிங் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் காலேஜஸ்க்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் காலேஜஸ் அண்ட் அப்ராடில் இருக்க லோ பட்ஜெட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் வேறு ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த காலேஜ் பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீரியஸான இன்ஃபர்மேஷன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு எனி டைம் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான் தான் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் ஸ்கூல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் எனக்கு இன்னும் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் பற்றின சீட் மேட்ரிக்ஸ் கட் ஆப் டீடெயில்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் ஆர்ட் காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்